ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ்க்கான சம்மை சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் ப்ரைம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க, ஏன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இங்கே நான் யூஸ் பண்ண போகிற அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரியும். சரி வாங்க, வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சம் ஆஃப் ப்ரைம் நம்பருக்கான க்வெஷ்சன் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ரைட் அ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த சம் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் வித் இன் த கிவன் ரேஞ்ச் அண்ட் டிஸ்பிளே த ரெஸ்பெக்டிவ் அவுட்புட். ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் கொடுத்துருவாங்க, அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ப்ரைம் நம்பர்ஸையும் நீங்கள் கண்டுபிடிச்சி அதோடைய சம்மை தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். அதுதான் இந்த க்வெஷ்சன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரைம் நம்பருக்கான கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவிலே சொன்ன மாதிரி போட்டிருப்பேன், ஒரு சின்ன ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான கோட் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ பேசிக்காக ஒரு ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்னென்னா, ஒரு நம்பர் ஒன்னாலையும் இல்லை அதே நம்பரால் மட்டும் டிவிசபிள் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நம்பர் 5 அப்படின்றத எடுத்துக்கோங்க. இந்த நம்பர் 5க்கான ஃபேக்டர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நம்பர் 5க்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும், 1 வரும், அதே மாதிரி 5 மட்டும்தான் வரும் இல்லையா. ஸோ ஒரு கிவன் நம்பர் ஒன்னாலையும் அதே நம்பரால் மட்டும் டிவிசபிள் ஆச்சுன்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அதை ப்ரைம்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு ப்ரைம் நம்பர். இதுவே வேறு ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ நம்பர் 4 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் 4 நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும். ஸோ நம்பர் 4க்கான ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு 1 வந்திருக்கும், அதே மாதிரி 2 வந்திருக்கும், 4 வந்திருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு வரனால இதை நீங்கள் ப்ரைம் நம்பர்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு நான் ப்ரைம் நம்பர். ஸோ இதுதான் ஜென்ரலாக ஒரு ப்ரைம் நம்பருக்கான கான்செப்ட். ஸோ ஒரு நம்பர் ப்ரைமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி தான் செக் பண்ணணும். ஸோ நண்பர்களே, உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னு சொல்லி இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கான கோட் என்ன, எப்படி ஒரு சி லாங்குவேஜை யூஸ் பண்ணி இதை கோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம், வாங்க. ஸோ பேசிக்காக இந்த க்வெஷ்சன் பிரகாரம் நீங்கள் ஒரே ஒரு இன்புட் மட்டும்தான் யூசர்கிட்டேருந்து வாங்கணும் இல்லையா. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம சியுடைய ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய ஹெட்டர் ஃபைல்ஸ், அதே மாதிரி ஒரு மெயின் ஃபங்க்ஷனை நான் டிக்ளேர் பண்ணி அதை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது உள்ள நம்ம வாங்க போகிற ஒரு இன்புட் இன்டீஜர் அப்படின்றனால அதை நம்முன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி பர்சன்டேஜ் டீன்ற ஃபார்மெட் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணி இந்த நம்முன்ற வேரியபிளை வாங்கி அதோடைய அட்ரஸில் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பர்டிகுலர் ரேஞ்ச் என்னன்னு சொல்லி நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இந்த க்வெஷ்சன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்புட் நம்மளுக்கு 5 அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த 5க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ப்ரைம் நம்பர்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ 1ன்றது நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட்ன்றனால இந்த இடத்துல நம்ம 1 வந்து கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. 1 தவிர 1லேருந்து 5க்குள்ளே என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ன்றது ஒரு ப்ரைம் நம்பர், 3ன்றது ஒரு ப்ரைம் நம்பர், அதே மாதிரி 5ன்றதும் ஒரு ப்ரைம் நம்பர் கரெக்டாக. ஸோ 2+3+5 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 10ன்னு வரும். ஸோ இந்த க்வெஸ்சன் பிரகாரம் உங்களுக்கான ஆன்சர் 10 ஓகேவா. ஸோ அந்த 10ன்ற ஆன்சரை கொண்டு வரதுக்கு தான் இப்போ நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாகவே ஒரு ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி நான் வந்து நம்பர்ஸை வந்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நான் இதை முன்னாடியே சொல்லிட்டேன், 1ன்றது நம்மளுக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது, அது நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட்ன்றதுனால நான் லூப்பையே நம்பர் 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னோடய வேல்யூவை நம் வரைக்கும் ரன் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் பிரகாரம் நம்ம 5 வரைக்கும் ரன் பண்ணணும், இல்லை ஜென்ரலாக கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம் வரைக்கும் ரன் பண்ணுவோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் நம்பர் வரைக்கும். ஸோ ஜென்ரல் இன்க்ரிமெண்ட்டாக நான் i++ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் ஒரு ஒரு ஐட்ரேஷன் அப்பையும் 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா. இது ஜென்ரலாக நம்ம கொடுக்க போகிற ஃபார் லூப். இப்போ நம்ம இந்த நம்பர் 2ன்றது ப்ரைமா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஒரு தனி ஃபங்க்ஷன் எழுதணும். ஏன்னா நீங்கள் தனியாக ப்ரைமுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர்ஸை கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி என்னுடைய ப்ரைம்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் இதுக்கப்புறம் க்ரியேட் பண்ண போகிறேன் ஓகேவா. அந்த ப்ரைம்ன்ற ஃபங்க்ஷன் ஒரு வேளை எனக்கு வேல்யூ வந்து 0 அப்படி இல்லாட்டி 1ன்னு ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா நான் அதை வந்து ப்ரைமா இல்லை நான் ப்ரைமான்னு செக் பண்ணிப்பேன். இப்போ
எனக்கு இந்த கண்டிஷன் பிரகாரம் 1 ரிட்டன் ஆச்சு அப்படின்னா நான் என்ன சொன்னோம்னா அது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பராக இருந்தால் இந்த பர்டிகுலர் ப்ரைம்ன்ற ஃபங்க்ஷன் எனக்கு என்ன ரிட்டன் பண்ணும் அப்படின்னா 1 ரிட்டன் பண்ணும். ஜென்ரலாக சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூவை அது ரிட்டன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு 1 ரிட்டன் ஆச்சுன்னா அது ப்ரைம் நம்பர், இல்லை 1 தவிர வேறு எது ரிட்டன் ஆனாலும் அது ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது. இப்போ இதுக்குள்ளே நான் ஒரு பேராமீட்டர் கொடுக்கணும், அதாவது என்ன வேல்யூன்னு செக் பண்ணும் இல்லையா. ஸோ நம்ம என்ன வேல்யூ செக் பண்ண போகிறோம்னா இந்த க்வெஸ்சன் பிரகாரம் நம்ம ஐன்ற வேல்யூவை தான் உள்ளே கொடுத்து செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துலையும் நான் ஐன்னு கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா, ஒருவேளை எனக்கு 1 வந்துச்சுன்னா நான் அந்த இடத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னா சம்முன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுட்டு அது கூட இந்த ஐ வேல்யூவை ஆட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ ஒருவேளை என்னோடய ஐ வேல்யூ வந்து ஒரு ப்ரைம் நம்பராக இருந்தது அப்படின்னா அது வந்து இந்த சம்மு கூட திரும்பி திரும்பி ஆட் ஆகி திரும்பியும் சம்மிலே ஸ்டோர் ஆகிட்டு வரும். ஸோ ஃபைனலாக நான் சம்முன்ற வேல்யூவை பிரிண்ட் பண்ணால் போதும், எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸோ அதெல்லாம் ஆட் ஆகி அந்த சம்முன்றதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அவுட்புட் நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு சம்முன்ற அவுட்புட்டில் என்னோடய டோட்டல் வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதையே நான் வந்து அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போ வரைக்கும் நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபார் லூப்பர் ரன் பண்ணி அது ப்ரைமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல ப்ரைம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் இப்போ நம்ம தனியாக ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ண போகிறோம். இதனால தான் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரைம் நம்பர்னா என்னன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிற இந்த ப்ரைம் ஃபங்க்ஷனோட கான்செப்டும் உங்களுக்கு புரியும். ஸோ ஜென்ரலாக ஒரு ப்ரைம் நம்பர்னா என்னென்னா 1 அதே நம்பராலையும் டிவிசிபிள் ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் நான் ப்ரைம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணி அது உள்ள ஒரே ஒரு இன்புட் தான் வாங்க போகிறேன். அந்த இன்புட்டை என்னன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இது உள்ள நான் யூஸ் பண்ண போகிற அந்த என்ன்றது வேறு எதுவும் கிடையாது, இங்கே நான் தர ஐ வேல்யூ தான். இந்த இடத்துல என் வேல்யூவாக இருக்க போகுது. இப்போ ஒரு நம்பர் ப்ரைமாக இருந்தது அப்படின்னா அது 1 இல்லை அதே நம்பராலையும் டிவிசிபிள் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. அதை தவிர வேறு எதால் டிவிசபிள் ஆனாலும் நான் ஸ்ட்ரெயிட்டாக என்ன சொல்லிடலான்னா அது ஒரு நான் ப்ரைம் நம்பர்னு சொல்லிடலாம். கரெக்டாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருக்குன்னா 5 வந்து ஃபஸ்ட்டு 1 டிவைட் பண்ணி பார்ப்பேன், 2, 3, 4, 5 டிவைட் பண்ணுவேன். ஸோ எனக்கு 1 டிவைட் ஆகிறனால தான் நான் அதை வந்து ப்ரைம் நம்பருன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் நான் இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த கிவன் நம்பரும் அதே மாதிரி 1 இது ரெண்டத்தை தவிர வேறு எதால் டிவிசபிள் ஆனாலும் நான் அதை வந்து நான் ப்ரைம்னு சொல்லிடலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த இடத்துல இன்னொன்று ஒரு ஃபார் லூப்பை ரன் பண்ண போகிறேன். இந்த ஃபார் லூப்பை நான் 1 ஸ்டார்ட் பண்ணல, 2 ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ 2 ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் ரன் பண்ணுவேன்னா என் வேல்யூ வரைக்கும் ரன் பண்ணுவேன். ஸோ ஏன் என் வேல்யூ வரைக்கும் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 24 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னா அதை 2 23 வரைக்கும் செக் பண்ணுவேன், எதாலையா இந்த 24 நம்பர் டிவிசிபிள் ஆகுதான்னு. ஒருவேளை ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நான் ப்ரைம் நம்பர். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல 2 டிவிசிபிள் ஆகிடும். அப்போவே நான் என்ன சொல்லிடலாம், அது வந்து ஒரு நான் ப்ரைம் நம்பருன்னு சொல்லிடலாம் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நான் எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய என் வேல்யூ ஐயால் டிவிசிபிள் ஆகுதான் செக் பண்ண போகிறேன். ஒருவேளை இந்த ஐ வேல்யூ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு வேரியபிளும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ எந்த கன்ஃபியூஷன்ஸும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னால் நான் வந்து ஜேவை டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வேல்யூஸ் வரும்போதும் இந்த இடத்துல டிவைட் ஆகிட்டே வரும். ஒருவேளை எனக்கு டிவிசபிள் ஆகிடுச்சுன்னா நான் என்ன சொன்னேன், அது கண்டிப்பாக ஒரு நான் ப்ரைம் நம்பர் தான். கரெக்டாக, ஸோ டிவிசபிள் ஆகிடுச்சுன்னொன்னே நான் என்ன பண்ணிவிடுவேன், ஸ்ட்ரெயிட்டாக ரிட்டர்ன் 0 கொடுத்துருவேன். ஸோ ரிட்டர்ன் வேல்யூ நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா ஒரு ஃபங்க்ஷனை டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறதுக்காக கொடுப்போம். ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ டிவிசிபிள் ஆகிடுச்சுனாலே எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக 0 ரிட்டன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல 0 ரிட்டன் ஆகிடுச்சுன்னா அது நான் ப்ரைம் நம்பர்னு நம்மளுடைய கண்டிஷன் ஆகிடும் இல்லையா. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு வேளை எந்த கண்டிஷனுமே வந்து ட்ரூ ஆகாமல் வெளியே வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது கண்டிப்பாக 1 அதே நம்பரால் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்மளுக்கு ரிட்டன் 1 ஆகிடும். ஸோ இந்த ரிட்டன் வேல்யூ 1 வந்துச்சுன்னா இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகுதுன்னா அது ஒரு ப்ரைம் நம்பர் அப்படின்றத நம்ம ஈஸியாக டினோட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம், இதுக்கான அவுட்புட் என்ன வருதுன்னு செக் பண்ணுவோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம 5 இன்புட் கொடுத்தோன்னா அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு 10 வரணும். ஸோ இந்த இடத்துல சம்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடல, அதை இனிஷியலாக 0 வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ திரும்பியும் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ எனக்கு ஆன்சர் 10 வரணும், அது 10 வருதான்னு சொல்லி நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துருப்போம்.
இப்போ இன்புட் நான் 5 கொடுக்குறேன். ஸோ 5 கொடுக்கும்போது எனக்கு ஆன்சர் 10 சொல்லி பிரிண்ட் ஆகணும், கரெக்டாக? ஸோ என்டர் பண்ணுறேன், எனக்கு 10 பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுவே ஒரு வேளை நான் வேல்யூ 10 கொடுத்தேன்னா, நம்பர் 1லேருந்து 10 என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ 1லேருந்து 10 என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா 2, 3, 5, 7, இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ், கரெக்டாக? ஸோ 2 + 3 = 5, 5 + 5 = 10, 10 + 7 = 17 சொல்லி ஆன்சர் வரணும். ஸோ 10 போட்டு செக் பண்ணுவோம், நம்மளுக்கு 17 ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்குது லாஜிக்கல் வைஸ். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு நம்பர் ரேஞ்சை கொடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ப்ரைம் நம்பர்ஸையும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற கான்செப்டும், அதுக்கான சி கோடிங் அந்த கோடிங்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் இன்னும் நிறைய கோடிங் க்வெஷ்சன்ஸோடு உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.